இன்றைய ஆன்மீக தகவலில் துலாம் ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது, பொதுவாகவே வீண் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விலகி நிற்கக்கூடிய வாய்ப்பு துலா ராசிக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் துலா ராசியை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து சட்டத்துறையில் வந்து நாட்டம் அதிகம் உள்ளவங்களாக இருந்துகிட்ருப்பாங்க. அதாவது சட்டத்துறையில் வந்து நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு துலா ராசிக்கான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது. இந்த சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட திட்டம் போட்டு கலை நயத்தோடு பேசக்கூடிய ஒரு கண்ணியமான அமைப்பும் துலா ராசிக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதனால் துலா ராசியை சேர்ந்தவங்க சட்டம் சார்ந்த சம்மந்தப்பட்ட புத்தகங்களை வந்து தானம் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இலவச சட்ட உதவிகள் செய்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். உங்ககிட்ட வரக்கூடிய, நீங்கள் வழக்கறிஞராக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய வழக்குகளில் முடிந்தளவுக்கு நேர்மையை வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழலை தானமாக வச்சுக்கிறது அது சிறப்பான தானமாக இருந்துகிட்டு இருக்கும். ஏழை எளியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மனோதைரியம் கொடுக்கக்கூடிய ஊக்கமான வார்த்தைகளை, ஊக்கமான அந்த சட்ட திருத்தங்களை பற்றி எடுத்துச் சொல்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே சட்ட திட்டங்களை வந்து இலவசமாக அறிவிக்கக்கூடிய, இலவசமாக கொடுக்கக்கூடிய அமைப்பை ஒரு மிகப்பெரிய தானமாக இருந்துகிட்டு துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு. துலாம் ராசிக்கு உண்டான அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்களை கூட நீங்கள் தானம் செய்யலாம். துலா ராசியை பொறுத்தளவுக்கு இவ்வளவு இந்த மாதிரியான விஷயங்களை தானம் செய்கிறீங்க அப்படிங்கிறத விட, இந்த மாதிரி தானம் செய்தும் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளோ, தேவையில்லாத தடை தாமதங்களோ, தேவையில்லாத தொழில் நெருக்கடிகளோ, தேவையில்லாத நீதிமன்ற வழக்குகளோ இருந்ததுன்னு வைங்களே, கண்டிப்பாக பெண்கள் அணியக்கூடிய கால் கொலுசு இருக்கு இல்லையா, அந்த கால் கொலுசு வலதுகால் இடதுகாலுக்கு உண்டான கால் இரண்டு காலுக்கும் சேர்ந்து, அதாவது ஒரு ஜோடி கொலுசு வாங்கும் பொழுது இடதுகால் சம்மந்தப்பட்ட கொலுசை மட்டும் யாராவது ஒருவருக்கு தானமாக கொடுக்கறது, அல்லது போகிற பாதையில் வந்து அந்த கொலுசை வந்து கழட்டி விடுறது, அதாவது நமக்கு தெரியாமல் கழட்டி விடுற மாதிரி கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான துன்பமான துயரமான காலங்கள் தானாகவே கலட்டி எறியப்பட்டு துர்பாகியமான சூழ்நிலைகள் துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு சூழலை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். இந்த துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு வெள்ளி சலங்கை, அதாவது வெள்ளி கொலுசு தானம் செய்யும் பொழுது இந்த மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, துலா ராசியை சேர்ந்தவங்க தானம் பண்ணக்கூடியது சட்ட புத்தகம், சட்ட ஆலோசனை, இலவசமாக ஒருவருக்கு வந்து சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆலோசனை சொல்வது, அறிவுரை சொல்வது, அல்லது அவர்களை ஊக்கப்படுத்துவது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது துலா ராசிக்கு மிகப்பெரிய ஒரு உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே உருவாகும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.